மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வந்து கர்ப்ப காலத்துல கர்ப்பிணி பெண்கள் வந்து என்னென்ன மீன்லாம் சாப்பிடவே கூடாது. நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க என்னென்ன மீன்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் கொடுங்கக்கான்னு சொல்லிட்டு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கர்ப்பகாலத்தில் கண்டிப்பாக மீன் வந்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. என்ன காரணத்தினாலனா, இப்போ சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும், சிக்கன் வந்து ஹீட்டுன்னு சொல்லுவாங்க, மட்டன் வந்து சாப்பிடலாம், ஆனால் நார்மல் கொஞ்சம் வந்து கொழுப்பு வந்து அதிகமாக இருக்கும். நம்ம மீனை கம்பேர் பண்ணும்போது மீனில் வந்து கொழுப்பு சத்தோட அளவு வந்து கம்மியாக இருக்கும். இதில் வந்து ஒமேகா த்ரீங்கிற ஒரு நல்ல கொழுப்பமிலம் வந்து ப்ரெசண்டாக இருக்குது. இது வந்து நம்மளோட குழந்தையோட மூளை வளர்ச்சியாக இருக்கட்டும், குழந்தையோட எல்லா உறுப்புகள் வளர்ச்சியாக இருக்கட்டும், குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கும் இது ரொம்பவே யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மீனில் வந்து விட்டமின் டி வந்து அதிகமாக கிடைக்கி, அது மட்டும் இல்லாமல் ரிபோஃப்ளோவின் வந்து அதிகமாக கிடைக்குது. விட்டமின் டி வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது நம்மளுக்கு கர்ப்பகாலத்தில் வந்து தைராய்டு பிரச்சனை வந்து உருவாகாமல் இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மலாகவே வந்து நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் வந்து அவங்க ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே இருந்திருக்கலாம், ஆனால் கர்ப்பகாலத்துலேயும் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருக்கலாம். அவங்கெல்லாம் வந்து ஃபிஷ் வந்து நீங்கள் கரெக்டான அளவு வந்து என்னென்ன வகையான மீன்லாம் சாப்பிட்டா அதில் வந்து விட்டமின் டியோட அளவு கரெக்டாக இருந்தால் போதும், உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சரியாகும். கர்ப்பகாலத்தில் கண்டிப்பாக முக்கியமாக தேவைப்படுறது வந்து கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின். இது எல்லாமே மீன் வகைகளை வந்து நிறையவே ப்ரெசன்ட் ஆகிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஜிங்க் கண்டென்ட் முதற்கொண்டு நம்மளோட மீன் வகைகளை வந்து அதிகமாகவே ப்ரெசன்ட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம எந்த வகையான மீனை சாப்பிட்றதுங்கிறத பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல நியூட்ரிஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா மீனில் வந்து மெர்க்குரியோட அளவு வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம அதை சாப்பிட்டோன்னா நம்மளுக்கும் நம்மளோட குழந்தைக்கும் வந்து நிறைய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஒரு சில ரொம்ப அதிகமாக இருக்கிற மெர்க்குரி மீனை சாப்பிடும்போது குழந்தைக்கு வந்து மூளை வளர்ச்சி இல்லாமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து என்னென்ன மீன்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். கர்ப்பகாலத்தில் எப்படி மெர்க்குரி வந்து நம்மளோட குழந்தையை வந்து பாதிக்கும்னா, நம்ம நார்மலான நீரில் வந்து மெர்க்குரி தான் இருக்கும். இது வந்து மீனுக்குள்ளே போகும்போது அது வந்து மெதில் மெர்க்குரியாக கன்வெர்ட் ஆகும். இது வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா மீனில் இருக்க புரதத்தில் போய் ஸ்டோர் ஆகும். நம்ம எவ்வளோ தான் சமைச்சாலும் இது வந்து கண்டிப்பாக போகவே போகாது. மெர்க்குரி அதிகமாக இருக்கிற மீனை சாப்பிடும்போது அந்த புரதத்தில் இருக்கிற மெர்க்குரிஸ் எல்லாமே நம்மளுடைய பிளாசண்டா வழியாக நம்மளோட குழந்தைய போய் சேரும். இதனால் குழந்தையோட மூளை வளர்ச்சியாக இருக்கட்டும், நரம்பு வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாயிடும். இதனால தான் கர்ப்பகாலத்தில் வந்து மெர்க்குரி அதிகமாக இருக்கிற மீனை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு சில வகையான மீன் வகைகளாக சொல்கிறேன். இதில் வந்து மெர்க்குரியோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க கர்ப்பகாலத்தில். உங்களுக்கு வேறு ஏதாவது மீனில் வந்து மெர்க்குரியோட அளவு வந்து அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சுறாமீன். சுறாமீன் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், இதில் வந்து மெர்க்குரியோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வால் மீன்னு சொல்லுவாங்க, இதுலேயும் மெர்க்குரியோட அளவு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆரஞ்சு ரப்பின்னு சொல்லுவாங்க, இந்த மீன்லேயும் வந்து அதிகமான மெர்க்குரியோட அளவு வந்து அதிகமாக தான் இருக்குது. மார்லின்னு சொல்லுவாங்க, இதுலேயும் வந்து அதிகமான மெர்க்குரி வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு. கிங் மேக்ரோல்னு சொல்லுவாங்க, இந்த மீன்லேயும் அதிகமான மெர்க்குரி வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவு மெர்க்குரியோட அளவு அதிகரிக்கும் போது நம்மளோட குழந்தையோட வளர்ச்சி வந்து முழுமையாக பாதிக்கும். அதனால் வாரத்தில் கண்டிப்பாக மீன் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். மெர்க்குரி கம்மியாக இருக்கிற ஃபிஷ்ஷாக எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.